வணக்கம் நண்பர்களே இது உங்கள் டிஎன்பிசி சக்ஸஸ் கைடு யூடியூப் சேனல் நம்ம இன்றைக்கி பார்க்குறது மே மாதம் ஏழாம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள் அதில் முதலாக பார்க்குறக்கிறது ஈரான் நாடு அந்த நாட்டுக்கான பணம் ரியால் அதை டாமன் அப்படின்னு மாற்றியிருக்காங்க எதற்காக அப்படின்னா அந்த நாட்டில் பணவீக்கம் இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்கிறதுனால அதை குறைக்கிறதுக்காக ரியால் பணத்தை திரும்ப பெற்றுக்கொண்டு டாமன் பணத்தை திரும்பி கொடுக்குறதா புழக்கத்தில் விடுறதா அறிவிச்சிருக்காங்க அதனுடைய மதிப்பு ஒப்புமை என்னன்னு பார்த்தோம்னா பத்தாயிரம் ரியால் ஈக்குவல் ஒரு டாமன் அப்படின்னு நிறைவேற்றிருக்காங்க இது ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்தே உங்கள் முயற்சி மேற்கொண்டு இப்போ தான் அதை நிறைவேற்றிருக்காங்க அப்படிங்கிற செய்தி செய்தித்தாளில் வெளியிட்டிருக்கப்பட்டிருக்கு அடுத்து இன்னைய தினம் மே ஏழாம் தேதி வேர்ல்டு அத்லெட்டிக்ஸ் டேயாக அனுசரிக்கப்படுகிறது அடுத்து ஆரோக்கிய செய்தி செயலி இது நம்ம எல்லோரும் கேள்விப்படுறது தான் கோவிட் நைன்டீன் சம்மந்தமான அனைத்து செய்திகளையும் தெரிந்து கொள்ள அது பாதிக்கப்பட்ட நபர் குறித்த அறிவுரைத்த மத்திய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இந்த செயலி சம்மந்தமாக பல்வேறு விஷயங்கள் தினம் தினம் செய்ய வருது அதில் புதுசாக ஒரு விஷயத்தை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க ஐவிஆர்எஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இன்ட்ராக்டிவ் வாய்ஸ் ரெஸ்பான்ஸ் சிஸ்டம் மொபைல் அல்லது லேண்ட்லைன் எதில் இருந்தனாலும் பத்தொம்போது இருபத்தி ஒன்று என்ற நம்பருக்கு டயல் பண்ணோம்னா அது ஒரு ரெண்டு ரிங்கில் போயிட்டு கட்டாயிடும் அதில் திருப்பி அதில் இருந்து அழைப்பு வரும் அப்போது நம்ம அதில் பேசலாம் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் பதினோரு பிராந்திய மொழிகளில் இது நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஆரோக்கிய சேது செயலி எப் எந்த தேதியில் அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா ஏப்ரல் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபதில் அறிமுகப்படுத்தப்பட்டது ரொம்ப முக்கியமான விஷயம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து லாஸ்ட் அட் ஹோம் அப்படிங்கிற ஒரு அறிக்கையை யூனிசெஃப் வெளியிட்டிருக்கு இந்த அறிக்கையில் என்ன விசேஷம் அப்படின்னா பத்தொம்பது மில்லியன் குழந்தைகள் தங்களுடைய கல்வி கற்கும் நிலையை முடக்கி தங்களுடைய வீட்டில் இருக்காங்க அப்படின்னு அந்த யூனிசெஃப் அதில் தெரிவிச்சிருக்கு அடுத்தால டாக்கிஸ் மருத்துவ ஆராய்ச்சி மையம் எங்கே இருக்குது அப்படின்னா இத்தாலியில் உள்ள ரோமில் இருக்குது இந்த டாக்கிஸ் மருத்துவ ஆராய்ச்சி மையம் கோவிட் நைன்டீனுக்கு எதிரான தடுப்பு மருந்தை உருவாக்கியிருக்கதா தன்னுடைய செய்திகளில் வெளியிட்டிருக்கு அடுத்து பெலூடா அப்படின்னு ஒரு சோதனை முறையை சிஎஸ்ஐஆர் அதாவது கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் அதுவும் டாடா குழுவும் இணைந்து உருவாக்கியிருக்காங்க பெலூடா ஒரு நிமிடத்துக்குள்ளே கோவிட் நைன்டீனை டெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தட் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க அடுத்து தலித் எழில் எழில்மலை அப்படிங்கிற முன்னாள் அமைச்சர் காலமானார் அவர் எப்போன்னா வாஜ்பாய் அமைச்சரவையில் சுகாதாரத்துறை இணையமைச்சராக இருந்தார் இராணுவத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற பின் அரசியலில் பங்கேற்று வெற்றி பெற்றார் அப்போது குடியரசுத் தலைவர் சிறப்பாக செயல்பட்டதற்காக குடியரசுத் தலைவர் விருது வாங்கியிருக்காருங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்து இரண்டாம் உலகப்போர் நிறைவடைந்து எழுபத்தைந்து ஆண்டுகள் நிறைவடைந்ததை அனுசரிக்கும் விதமாக வடகொரிய அதிபர் கிங் ஜோங்க்கு ரஷ்யா விருது ஒன்றை அறிவிச்சிருக்கு அதை அந்த அதிபர் சார்பா அவருடைய அவருடைய நாட்டில் உள்ள ஒரு அமைச்சர் பெற்றுக்கொண்டார் அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக செய்தித்தாளில் வெளியிட்டிருக்காங்க அடுத்ததாக மத்திய அரசு இந்த ஊரடங்கு காலங்களில் மாநில அரசுகளுக்கு அந்த மக்களுடைய உணவு பற்றாக்குறையை போக்குவதற்காக அறுபத்தி ஒன்பது புள்ளி இரண்டு லட்சம் டன் உணவு தானியங்களை வழங்கியிருக்கு அடுத்ததாக ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் இது யார் நடத்துகிறா அப்படின்னா திருமலை திருப்பதி தேவஸ்தானம் இந்த விஷயம் தேவையா அப்படின்னா தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டு அசிஸ்டண்ட் கமிஷனர் ஆஃப் லேபர் அப்படிங்கிற ஒரு எக்ஸாமில் டிஎன்பிசி நடத்தின எக்ஸாமில் அந்த ஜிகே பேப்பரில் காஞ்சி சங்கராச்சாரியார் இறந்த தேதி ரொம்ப துல்லியமாக கேட்கப்பட்டிருந்தது நான்கு அடுத்தடுத்த தேதிகள் கொடுத்து ஆப்ஷன் வச்சுருந்தாங்க அப்போ இந்த மாதிரியான விஷயங்களும் தெரிஞ்சிக்க வேண்டியிருக்கு ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் அடுத்து திருநெல்வேலி மாநகராட்சி நிர்வாகம் தமிழ்நாட்டில் முதன் முதலாக சமூக விலகல் திரையரங்கை உருவாக்கியிருக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் சமூக விலகல் திரையரங்கு அப்பப்போ இப்போ நிறைய விஷயங்களை செய்ய முடியாத போது சமூக விலகலை திரையரங்குகளையும் கொண்டு வந்து அதையும் உருவாக்கியிருக்காங்க அடுத்தால பக்ஸ் நீஃபர் அப்படிங்கிற ஒரு இயந்திரத்தை விரைவாக பாக்டீரியா கண்டறியதுக்காக அகார்கர் ஆராய்ச்சி நிறுவனம் பூனைய தலைமையிடமாக கொண்டது உருவாக்கியிருக்காங்க ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்களுடைய முயற்சி தொடர்ந்து நடைபெற்றுக்கிட்டே இருக்கணும் அந்த முயற்சி ஒருபோது தடைபடக்கூடாது உங்களுக்காக உதவ நான் இருக்கிறேன் உங்களுக்குள்ளே நீங்கள் முயன்றால் ஒவ்வொரு நாளும் உங்கள் கூட தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது நான் மட்டும் இல்லைங்க முயற்சியும் தாங்க ஒவ்வொரு நாள் நீங்கள் முயற்சி செஞ்சால் அது உங்கள் கூடவே இருந்த அந்த முயற்சி உங்களுக்கு நிச்சயமாக அந்த பலனை தரும் தினம் தினம் பாடப்புத்தகங்களை நன்றாக படிங்க பள்ளி பாடப்புத்தகங்களை ரொம்ப தெளிவாக படிங்க பயிற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க நிச்சயமாக உங்களுடைய வெற்றி உங்களுடைய அருகாமையில் நிச்சயமாக உங்களுக்கான மிகப்பெரிய ஒரு இடத்தை தருங்கிறதுல எந்த இல்லை இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தவங்க ஒரு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்ததாக நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷனுக்கு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே